ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால ஒரு நல்ல நியூஸோடு தான் வந்திருக்கும். என்னன்றதை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றதும் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், என்ன நியூஸுன்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்மளோட கோச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து சென்னை எஃப்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தாமஸ் பெகாரிச். ஸோ இதுதான் வந்து இவரோட பேர். இது வந்து அவர் தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தார், பட் ஆனால் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி வருது. இட்ஸ் ஓகே, நம்ம ஷார்ட்டாக வந்து தாமஸ்னே வச்சுப்போம். ஸோ இவரோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 47. ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சென்னை எஃப்சி. ஏன்னா சென்னை எஃப்சியில் வந்து இவர் தான் வந்ததுலேயே வந்து ஒரு யங்கஸ்ட் கோச், 47 இயர்ஸ் தான் ஆகுது. அண்ட் மேனேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. அண்ட் ஜெர்மன் ஃபோர்த் டிவிஷனில் நிறைய கிளப்ஸில் வந்து கோச்சாக இருந்திருக்காரு, யூத் லீக்ல இருந்திருக்காரு, ஃபார்மர் பிளேயராக வந்து ஸ்டகர்ட்ல இருந்திருக்காரு, லெவர் குசன்ல வந்து இருந்திருக்காரு. அண்ட் சென்டர் ஃபார்வர்டாக தான் வந்து இவரோட மெயின் பொசிஷன் அவர் பிளேயராக இருக்கும்போது இருந்துச்சு. அண்ட் அதே வந்து அவர் சென்டர் ஃபார்வர்டுன்றதை வந்து அவரோட கோச்சிங் டாக்டிக்ஸ்லேயும் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல அட்டாக்கிங் கோச், 4-2-3-1 ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு கோச்சுன்னு தான் சொல்கிறாங்க. சில டைம் 4-4-3-3 கூட யூஸ் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேனேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது அவர் இவருக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. கடைசி ஆல்பினியாவில் வந்து இருந்திருந்தார், அதுக்கு முன்னாடி ஜெர்மன் ஃபோர்த் டிவிஷனில் தான் வந்து இருந்தார். அண்ட் இவர் ஆல்பினியாவில் இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 6-0, 8-0, 6-3, 3-1 அப்படிலாம் கூட ஜெயிச்சிருக்காரு. ஃபுல்லாக அட்டாக்கிங்காக தான் மைண்ட் செட் உள்ள ஒரு கோச் மாதிரி தான் தெரிகிறாரு இவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. அண்ட் அகெயின் இவரோட ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்து மேனேஜராக நம்ம பார்த்தோம்னா 267 மேட்சஸ்ன்றது கோச்சாக இருந்திருக்காரு. அந்த 267 மேட்சஸில் 145 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு, 56 மேட்சஸ் வந்து ட்ரானில் வச்சுருக்காரு, அண்ட் 66 மேட்சஸ்ன்றது லூஸ் பண்ணியிருக்காரு. என்ன தான் வின் பர்சன்டேஜ் வந்து வின்னிங் ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக வச்சுருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோச்சாக இருப்பாரான்றதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நல்ல கோச் சொல்லி தான் போஸ்கோக்கும் அடி வாங்கணும், ஷபாலா ஸ்லோக்கும் அடி வாங்கணும். இந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது. அண்ட் இவரோட வின் பர்சன்ட் எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 54.31% வின் பர்சன்ட்டாக வச்சுருக்காரு, ட்ரா வந்து 20.97% வச்சுருக்காரு, அண்ட் லாஸ் வந்து 24.72% தான் வந்து இவருது. என்ன தான் ஒரு நல்ல கோச்சு நம்ம வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து எனக்குன்றது பர்சனலாக ஒரு பயம்ன்றது இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அகெயின் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுக்கு போல ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சாக ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக தான் வந்து போயிருக்கும். அண்ட் இது வந்து நல்லா அமையுமான்றதை நம்ம வந்து டுரான் கப்பில் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். டுரான் கப்பில் இருந்து அப்படியே சீசன் போகணும். அண்ட் அகெயின் நான் வந்து இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், இவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் தருவார். யங்ஸ்டர்ஸ் இவர் டீமில் வந்து இவர் நல்லா இருந்தால் இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கோச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட ஒரு டாப் டார்கெட்டே இல்லைங்க. நம்மளோட சென்னை எஃப்சியோட டாப் டார்கெட் பார்த்திங்கன்னா ஜான் கார்வியர் தான். ஸோ அவர் வந்து ப்ரீ கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணி கடைசி நிமிஷத்தில் ஸ்காட்லாண்ட்லேயே நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் டக்குன்னு இவர் வந்து செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. அண்ட் இவரை வந்து ரோப்பின்ன்றது பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியாவில் இவர் சக்ஸஸ் ஆகிறாரா என்னன்றதை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு சீசன் ரொம்பவே பட்டாச்சு நல்ல கோச் நல்ல கோச்னு சொல்லி. அண்ட் இவரோட ஸ்டாட்ஸ் என்ன தான் நல்லா இருந்தாலும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், டுரான் கப் அப்போ தான் வருது. டுரான் கப் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவர் எந்த மாதிரியான கோச், இந்தியன் கண்டிஷன்ஸ் எப்படி சூட் ஆகிறதுன்றத வந்து. அண்ட் ஆல்சோ யங் பிளேயர்ஸ் நிறைய இவர் கீழே இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் வந்து அட்டாக்கிங் கோச்சினால நம்மளோட அட்டாக்கர்ஸ் வந்து கடைசி மிஷத்து வரைக்கும் கேஸ் அவுட் ஆகாமல் இருக்கணும், கடைசி மிஷம் வரைக்கும் அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான் வேணுன்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இனிமேல் தான் ரெகுலராக நம்ம ஃபாரின் சைனிங்ஸ்லாம் வரும், இதுக்கப்புறம் தான் நம்ம கிளப்போட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆல்ரெடி இந்தியன் சைனிங்ஸில் ஃபுல்லாக யங் ஸ்குவாடை தான் நம்ம வந்து இது வரைக்குமே எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இனிமேலும் அப்படி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபாரின்லேயும் அதே தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி ரஃபா ரீட்டைன், அண்ட் இவர் வந்தனால வேல்ஸ்கேஸ் இப்போ ரீட்டைன் ஆகுவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா இவரோட ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேஸ் அவுட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது வெல்ஸ்கேஸ் கொஞ்சம் டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வந்து இந்த சீசன் அமைய போகுது, நம்மளுக்கு நல்லா அமைய போதா இல்லை அப்படியே போகுதா போன ரெண்டு சீசன்ன்றத மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ இந்த கோச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ்லன்றது லீவ் பண்ணுங்கள், நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கோச் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வெற்றியை தருவாரா என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லன்றது லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த கோச்சை பற்றினா உங்களோட ஒப்பீனியனும் லீவ் பண்ணுங்கள் கைஸ். நான் வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேஜே ஸ்போர்ட்ஸ். பை கைஸ், டாட்டா, பை பை, சி யூ.